வணக்கம் நண்பர்களே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த அன்னவாசல் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கிணற்றில் நாங்கள் போட்டிருக்கிற ஒரு 3 HP சோலார் பம்ப் செட்டு. சாம்சங் சோலார் நிறுவனத்திலிருந்து இந்த 3 HP பம்ப் செட் போட்டு கொடுத்துருக்கோம். மிக தரமான பேனல்களை இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாருங்கள், 3 HP மோட்டார் 80% அளவு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. வெயில் கம்மியாக இருக்கிறதுனால 4 இன்ச் டெலிவரி முழுமையான அளவுக்கு தண்ணி வருது. இந்த கிணற்று பாசனத்திலேருந்து எவ்வளோ அடைச்சி பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 4 இன்ச் அளவுக்கு டெலிவரி வந்து நல்ல தண்ணி பாயுது. இங்கே ஒரு 6 ஏக்கர் பாசனம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இருக்க கிணத்துலேருந்து முழுமையான அளவுக்கு பம்பிங் நல்லா இருக்குது. ப்ரெஷர் கம்ப்ளீட் ப்ரெஷராக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 ஏக்கரையும் பாசனம் பண்ணணும் அப்படின்னா 3 HP பம்ப் வச்சு தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே டீசல் ஜெனரேட்டரை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதில் செலவு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி தான் இப்போ சோலார் இருக்குது. சோலாரில் போடும்போது வெயில் அடிக்க பார்த்திங்கன்னா கடுமையான வேகத்தில் பாயுது. ஒரே நாளில் வந்து 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் பாஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க முறை வச்சு பாசனம் பண்ணும்போது முழுமையான அளவுக்கு 6 லிருந்து 7 ஏக்கர் அவங்களால தெளிவாக பாசனம் பண்ண முடியுது. மிக தரமான சோலார் பேனல் போட்டதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கரண்ட் உற்பத்தி ஆகுது. அதே நேரம் நீங்கள் பேனலை சுத்தமாக தொடச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணால் நமக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்குன்னே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துட்றோம். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தொடைச்சாலே போதும், அது அதிகமாக தண்ணி செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ரெஷ்ஷை வச்சு அதில் இருக்க தூசியை தட்டி விட்டாலே போதும், நல்ல அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த வர்ற கரண்ட்டில் மோட்டாரும் நல்லா தீவிரமாக ஓடும். நமக்கு என்னென்னா முக்கியமாக காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கம்பல்சரியாக அந்த மோட்டார் ஓடிடுது. அப்போ அந்த 8 மணி நேரம் நீர் பாசனமே போதும் உங்களுக்கு. நைட்டெல்லாம் மோட்டார் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நைட்டு மோட்டார் போடணுமா, பேட்டரி வச்சு போடணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் இயல்பாக வேலைக்கு போகிற மாதிரி காலையில் வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு நீங்கள் போயிட்டு சாயங்காலம் 4 மணி 4.5 மணி வரைக்கும் மோட்டார் ஓடும். அதில் நீங்கள் வந்து அந்த விவசாயம் தேவையான வேலைகளை பார்த்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்துடலாம். நைட்டும் பகலும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே போட்டிருக்கிற இந்த பம்பு ஏற்கனவே அவர் வந்து டீசல் ஜென்ரேட்டர் போட்டு நைட்டும் பகலும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போ மறுபடியும் நாங்கள் அதை எடுத்து சொன்னோம், இந்த கிணத்துலேருந்து 20 அடியில் ஆழத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் நைட்டும் பகலும் அலைய வேண்டியதில்லை, பகலில் இந்த 3 HP பம்பே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அவர் 4 இன்ச் டெலிவரியில் இவ்வளோ தண்ணியை பார்த்த பிறகு தான் ரொம்ப மனசு நிம்மதியாகிடுச்சு இவருக்கு. ஏன்னா 8 மணி நேரம் பாசனம் பண்ணோம்னா 3.5 ஏக்கர்கிட்ட வந்து உங்களுக்கு 2.5 ஏக்கர்லேருந்து 3 ஏக்கர் உங்களுக்கு பாசனம் ஆகிடும். அப்புறம் அடுத்த நாள் வேறு பகுதியில் நம்ம பாசனம் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அருமையான தண்ணி உங்களுக்கு. கிட்டத்தட்ட இப்போ காலையில் 4 மணி நேரம் தான் நாங்கள் பாசனம் பண்ணியிருக்கோம், 1.5 ஏக்கர் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டோம். இப்போ அதை பார்த்துட்டு இவ்வளோ 4 மணி நேரத்தில் இவ்வளோ பாயுதா அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டான சோலார் பம்ப் போடணுன்னா நீங்கள் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க.